இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். யோவான் 1 அதிகாரம் 47 வசனம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ சீடராக இருந்த தூய பர்த்தலமேயு அவருடைய திருநாளாக இருக்குதுங்க. இவர் வந்து நத்தானியேல் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது மத்தேயின் நற்செய்தி நூலில் ஆண்டவர் 12 சீடர்கள் அழைக்கிறார் இல்லையா, அதில் 6வது இடத்தை பெற்றவர் இந்த பர்த்தலமேயு என்று சொல்லுகிற நத்தானியேல். இவர் வந்து கானா ஊரிற்கு சொந்த ஊர். தீர்க்க தரிசிகளும் திருச்சட்ட நூலிலே மோசே சொன்னார் இல்லையா, அவரை நாங்கள் கண்டோம், நீயோ வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, நாசரேத்திலிருந்து நன்மை ஏதாவது வரக்கூடுமோ, ஏன்னா அந்த ஊரை பற்றி அவ்வளோ பெருமையாக அந்த காலத்தில் பேசுவாங்க, இந்த ஊரில் எங்கன்னா நன்மை வருமா அப்படின்ற மாதிரி கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறாரு, பிலிப்பு நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன், வந்து நீரே பாரு அப்படின்னு ஒரு அழைப்பை கொடுக்குறாருங்க. இப்போ இவர் போகிறார். இவர் பிலிப்பு வந்து நத்தானியில் அடைச்சிட்டு வர்றதை ஆண்டவர் பார்க்குறார். அவர் தூரத்தை வர்றதை பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்கிறாருங்க. பயங்கர ஷாக்கு நத்தானியேலுக்கு. எப்படி என்ன குறித்து இவர் இப்படி சொல்கிறாரு, என்னை எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு அவர் கேட்டுருவோன்னு கேட்குறார். அப்போ அவர் சொன்னார், இது மட்டும் இல்லை, இதை விட பெரியசோ நான் பெரியதோ உன்னை பற்றி நான் சொல்ல முடியும் அப்படின்றார். அப்புறம் ஆண்டவர்டா சொல்லுவார், நீ அத்தி மரத்துக்கு உட்கார்ந்த பார், அப்போவே உன்னை பற்றி எனக்கு தெரியுனார். அத்தி மரம் அப்படின்றது ஒரு சமாதானத்துக்குரிய ஒரு மரங்க. அதாவது நாட்டில் ஊரில் திருச்சபையில் சமாதானம் வேணுன்றதுக்காக நத்தானியேல் என்று சொல்லக்கூடிய பர்த்தலமேயு அமைதிக்காக அங்கே அமர்ந்த ஒரு இடம். அப்போ ஆண்டவர் இதை அறிந்திருக்கிறார். அப்போ எங்கெல்லாம் சமாதானத்துக்காக மக்கள் ஜெபிக்கிறாரோ எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். இப்போ ஆண்டவர் வந்து நீ பெரிய காரியங்களை நீ பார்க்க போறேன்னு சொன்னார். இப்போ இந்த நத்தானியேல் ஆகிய பர்த்தலமே என்ன செய்கிறார்னாக்கா, ஆண்டவருடைய விண்ணேற்றத்துக்கு பிறகு இவர் இந்தியாவுக்கு வந்ததாக ஆராய்ச்சியாளர் வேத ஆராய்ச்சியாளர் ஆரிகன் அப்படின்றவர் சொல்றார். இவர் என்ன பண்ணாரா, வந்து குறிப்பாக மத்திய நற்செய்தி நூலை மக்களுக்கு போதிச்சாராம். அடுத்து என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னாக்கா, அதன் பிறகு அரேபியாவில் இருக்க ஆர்மீனியம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இவர் நற்செய்தி பணி ஆற்றும் போது உயிரோட இவர் எரிச்சு கொண்டுட்டாங்க. ரத்த சாட்சியை மறிச்சாருங்க. அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பர்த்தலமே ஆகிய நத்தனையில பார்த்து, இதோ உத்தம கபடற்ற இஸ்ரவேலன்னு சொன்னார் இல்லையா, சாட்சி சொன்னார் இல்லையா, இன்றைக்கு நம்மை காப்பார்த்தும் ஆண்டவர் சாட்சி சொல்றார். அந்த அளவுக்கு நம்முடைய லைஃப் அமையணும், இதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தூய வாழ்வை வாழ இந்த நாள் நமக்கு துணையாக இருந்து காத்தருளட்டும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பர்த்தலமேயு அவருடைய வாழ்வுக்காக நன்றியோடுமே போற்றுகின்றோம். ஆண்டவரே, அவர் ரத்த சாட்சியாக மறித்த நாளை நாங்கள் நினைத்து உமிடத்தில் ஆண்டவரே அவருடைய வாழ்வுக்காக நாங்கள் போய் போற்றுகிறோம். சுவாமி, நாங்களும் ஆண்டவர் உம்மிடத்தில் நற்சான்று பெறுகிற வாழ்வை வாழ இந்த நாள் எங்களுக்கு துணையாக இருந்து காத்தருளட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.